ரணில் விக்ரமசிங்கமும் ரவி கருணாநாயக்கமும் மஹிந்தவுடன் இணைந்து நடத்தவுள்ள அரசியல் நாடகம் என்ன? இன்னும் 5 மாதங்களில் புதியதொரு அரசாங்கத்தை உருவாக்கும் வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும். நினைத்தவுடன் ஒரே நாளில் தீர்வு காண முடியாது. அமைச்சர் மனோ கணேசன். கூட்டமைப்பு அரசாங்கத்தை பாதுகாத்தது போல் நான் பாதுகாக்கின்ற வேலைக்கு போகவில்லை. மஹிந்தவின் ஆட்சியிலிருந்து ஏன் வெளியேறினோம்? தேரர்களை இழிவுபடுத்தியவர்களை தண்டிக்க வேண்டும். மஹிந்த. அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதி. கூட்டமைப்பை சிதைக்க முயற்சிக்கும் விஜயகலா மகேஸ்வரன். ஆதாரம் வெளியானது. ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கும் இடையில் கதிர்காமத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னால் பாரிய அரசியல் சதித்திட்டம் ஒன்று இருக்கலாம் என தேசிய மக்கள் சபையின் ஏற்பாட்டாளர் சமிர பெரேரா குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சேவுடன் இணைந்து அரங்கேற்றமுள்ள அரசியல் நாடகம் என்னவென்பதனை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சமிர பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வார இறுதியில் கதிர்காமத்திற்கு விஜயம் செய்திருந்த ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான ரவி கருணாநாயக்க எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சேவை சந்தித்திருந்தார். இது தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பிய போது, அமைப்புகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், முற்போக்கு புத்திஜீவிகள் ஆகியோர் இணைந்து உருவாக்கியுள்ள தேசிய மக்கள் சபையின் ஏற்பாட்டாளர் சமிர பெரேரா மஹிந்த ரவி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் நோக்கம் தொடர்பான உண்மைத்தன்மை தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உண்மையான அரசியல்வாதிகளைக் கொண்ட அரசாங்கமே நாட்டை கட்சி எழுப்புவதற்கான ஒரே மார்க்கம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சகல வசதிகளையும் கொண்ட புதிய மாவட்ட வைத்தியசாலையை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதுவரம் 5 மாதங்களில் புதியதொரு அரசாங்கத்தை உருவாக்கும் வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்குமென அவர் இதன்போது கூறியுள்ளார். இதன்போது தூய்மையான மனித நேயமிக்க நாட்டை நேசிக்கும் ஊழல் மோசடியற்ற உண்மையான அரசியல்வாதிகளை கொண்ட அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு மக்கள் தமது வாக்குப்பலத்தை பயன்படுத்துவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வீழ்ச்சியடைந்து வரும் பொருளாதார கட்டமைப்பையும் ஊழல் மோசடி மிகுந்த தூய்மையற்ற அரசியலையும் கொண்ட இந்த நாட்டினை கட்டியெழுப்புவதற்கான ஒரே ஒரு மார்க்கம் உண்மையான அரசியல்வாதிகளைக் கொண்ட அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதே எனவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே போதைப்பொருள் கடத்தல் என்பது நாட்டை சீரழிப்பதற்கான இலகுவான மார்க்கம் எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இதன்போது மேலும் தெரிவித்தார். வடக்கிலும் தெற்கிலும் உள்ள இளம் சந்ததியினர் விசேடமாக பாடசாலை மாணவர்கள் 2ம் மொழியை கற்பதில் பெரும் ஆர்வமாக உள்ளனர் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் 70 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக நாட்டில் நிலை பெற்று வரும் மொழி பிரச்சினைக்கு ஒரே நாளில் தீர்வு காண முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரச கடும்பு மொழிகள் சமூக மேம்பாடுகின்ற ரீதியில் எமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை கடந்த 4 வருட காலத்திற்குள் உரிய முறையில் நிறைவேற்றியுள்ளோம். இதன் பொறுப்பேற்ற நாட்டு மக்கள் இன்று காணக்கூடியதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் விசேடமாக சிங்கள மொழி பாடசாலைகளில் தமிழ் மொழியும் கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை. இதேபோன்று தமிழ் மொழி பாடசாலைகளில் 2ம் மொழியை கற்பிப்பதற்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. இந்த குறைபாடுகளை காரணம் காட்டி சமூகங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் எமது பொறுப்பை நாம் புறந்தள்ளவில்லை. தெரிந்தால் கற்பியுங்கள், தெரியாவிட்டால் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற நிகழ்ச்சியை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 9 சேவைகளின் ஊடாக தமிழ் மற்றும் சிங்கள மொழியை கற்றுக்கொள்வதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். இதேபோன்று தொலைக்காட்சி சேவையின் ஊடாகவும் நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எமது இந்த முயற்சி பெரும் வெற்றியளித்துள்ளது. அதாவது 2019ம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழி பாடத்தில் சிறந்த பொறுப்பேறுகளை மாணவர்கள் அரசு ஊழியராகவோர் பெற்றுள்ளனர். இந்த பொறுப்பேறுகளின் அடிப்படையில் ஏத்தரசித்திகளை பெற்ற மாணவர்களை நாம் கௌரவிக்க உள்ளோம்.
இது தொடர்பான நிகழ்வு இந்த மாதம் 18ஆம் தேதி கொழும்பு அலரி மாளிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் சுமார் 4000 மாணவர்கள் கௌரவிக்கப்படவுள்ளனர். இந்த மாணவர்களுக்கு பாடங்களை கற்பித்த ஆசிரியர்களும் கௌரவிக்கப்படவுள்ளனர். கேப்பரலியோ மேரோல் தூப என்ற சிங்களநூரின் தமிழ் மொழிபெயர்ப்பும் தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட இராமாயணத்தின் சிங்கள மொழிபெயர்ப்பு புத்தகங்களும் இதன் போது வழங்கப்படவுள்ளன. வானொலி நிகழ்ச்சி திட்டத்தை நெறிப்படுத்தி நடாத்திய இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் 6 கலைஞர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட உள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கூட்டமைப்பு போல் அரசாங்கத்தை நான் பாதுகாக்கவில்லை என சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் 50 மில்லியன் ரூபா வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனாலேயே இறுதியாக இடம்பெற்ற வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை எனவும் வினவிய போதே அவர் இவ்வாறு பதிலளித்தார். உண்மையில் 2 மாதங்களுக்கு முன்பாக அமைச்சர் கபீர் காசிம் எனக்கு நேரடியாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதாவது வவுனியா மாவட்டத்திலே வீதி புனரமைப்பு செய்ய வேண்டிய முன்னுரிமை அடிப்படையில் வீதி திருத்தம் சம்பந்தமாக விவரங்களை தருமாறு அவர் கூறியிருந்தார். ஆகவே 2 மாதங்களுக்கு முன்னதாக கபீர் காசம் அமைச்சர் எனக்கு மட்டுமல்ல கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பியது போல சில வீடுகளில் நானும் தொடர்ச்சியாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் அனுப்பினாரோ தெரியவில்லை. அவர் அனுப்பிய கடிதத்திற்கு நான் இந்த மாவட்டத்திற்கு சில வீதி திருத்தம் செய்ய வேண்டிய சில இடங்களின் விவரங்களை அனுப்பியிருக்கின்றேன். ஆகவே அது அனுமதிக்கப்படுமா, நிதி வருமா வராதா என்பது எனக்கு தெரியாது. இந்த வீதி அமைப்பதற்காக நான் பாதை விவரங்களை கொடுப்பதற்காக கூட்டமைப்பு அரசாங்கத்தை பாதுகாத்தது போல் எந்த சந்தர்ப்பத்திலும் பாதுகாக்கின்ற வேலைக்கு நான் போகவில்லை. அமைச்சருடைய நிதி கிடைக்குமாக இருந்தால் நான் கொடுக்கப்பட்ட 1 சில கிலோமீட்டர் வீதிகள் திருத்துவேனவும் அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் ஏற்பட்ட வெட்கமும் அதிருப்தியும் காரணமாகவே நாம் அங்கிருந்து வெளியேறினோம். அவ்வாறு வெளியேறியதன் மூலம் தலையக்கரங்களில் அடித்துக் கொண்டதாக சிலர் கூறினர். ஆனால் அது அவ்வாறு நடைபெறவில்லை என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதி உதவியின் கீழ் நுமரடியா வைத்தியசாலையில் அமைக்கப்பட்ட ஒரு தொகுதி கட்டிடம் மக்கள் பாவனைக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நேற்று திறக்கப்பட்ட இந்த வைத்தியசாலையின் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அதனால் அதனை திறக்க அனுமதிக்கப் போவதில்லை எனவும் வைத்தியர்கள் சிலர் கூறினர். அதன் காரணமாகவே வைத்தியசாலையை திறக்க காலதாமதம் ஆகியது. மாறாக எனது தனிப்பட்ட தாமதம் இதற்கு காரணமல்ல. மேலும் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த வைத்தியசாலை சகல நவீன வசதிகளையும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த பிரதேச மக்களுக்கு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்க முடியும். நவீன் திசாநாயக்காவின் தந்தை இந்த மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் நாட்டின் அபிவிருத்திக்கும் பாரிய பங்களிப்பு செய்தார். நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஆளுமை அவரிடம் காணப்பட்டது. அது பிறப்பிலிருந்தே அவருக்கு கிடைத்திருந்தது. நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய எதிர்கால சிந்தனை மிக்க ஒரு அரசியல் தலைவராவார். யுத்தம் காரணமாக அவர் உயிரிழந்தார். பௌத்த தீரர்களை இழிவுபடுத்தியவர்களை இந்த நாட்டின் தலைமைகள் தண்டிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். காலி போத்தல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்று இலங்கையில் வணக்கத்துக்குரிய பௌத்த தீரர்களைப் போன்று துன்புறுத்தல்களுக்குள்ளாகும் தரப்பினர் வேறு எவரும் கிடையாது. கடந்த 4 ஆண்டுகளில் பௌத்த தேரர்கள் பலர் சிறையிலே அடைக்கப்பட்டும் பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கும் இலக்காகியும் உள்ளனர். பௌத்த தேரர்கள் மட்டுமன்றி ஏனைய மதத் தலைவர்களும் இழிவுபடுத்தப்படுகின்றனர். அண்மையில் பிரதியமைச்சர் ஒருவர் பௌத்த தேரர்களை இழிவுபடுத்தியுள்ளார். இதன் செயலாக இடம்பெறும் செயலாக கருத முடியாது. இது பௌத்தர்களை ஆத்திரப்படுத்தி குழப்பி விளைவிக்கும் நோக்கிலானது. இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விதயம் தொடர்பில் பௌத்த தலைவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அது பௌத்த மதத்திற்கும் நாட்டுக்கும் செய்யும் இழிவானதாகவே கருதப்படும் என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இம்முறை எவருக்கும் நாம் கேம் விளையாட இடமளிக்க மாட்டோம் என ஊடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஹமாந்தோட்டை வீரக்கெட்டிய பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக முறையில் நாம் அனைவரும் மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். வீட்டுக்கு செல்லுமாறு மக்கள் கூறினால் நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும்.
எனினும் தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என மக்கள் கோரினால் நாம் ஆட்சியில் நீடிக்க முடியும். மக்களின் அபிலாஷைகளே இங்கு முக்கியமானது. மக்களின் அபிலாஷைகளை உதைத்து தள்ளி அவர்களின் கோரிக்கைகளை நிராகரித்து பணபலத்தில் குடும்ப பலத்தில் இருக்கும் சிலர் ஆங்காங்கே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான தீர்மானங்களை நாமோ பொதுமக்களோ ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. மக்களின் தயவினால் நாம் இன்று அதிகாரத்தில் இருக்கின்றோம். நான் உள்ளிட்ட ஓர் உறுதியை வழங்குகின்றேன். இம்முறை எவருக்கும் கேம் விளையாட இடமளிக்கப்பட மாட்டாது என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். உண்மைக்கு புறம்பான தெளிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களின் மூலம் கூட்டமைப்பினர் மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்த கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சுன்னாகம் சந்தோதயா கல்லூரியில் பரிசளிப்பு விழாவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு பொது அரங்கத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். இதன்போது உரையாற்றிய விஜயகலா மகேஸ்வரன், கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் முயற்சியினாலேயே இந்த அரசாங்கம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தது என்றும் தெரிவித்தார். ஆயினும் கூட்டமைப்பைச் சேர்ந்த இன்னொரு எம்பியான சரவணபவனின் கோரிக்கையின் பேரிலேயே குறித்த அரங்கத்திற்கான நிதியினை புனர்வாழ்வு அமைச்சு ஒதுக்கீடு செய்திருந்தது. ஆனால் அதனை திரித்து கூட்டமைப்பு எம்பிக்களிடையே முரண்பாட்டை உருவாக்க வேண்டுமென்றே விஜயகலா தவறான தகவலை வெளியிட்டார். ஆனால் அவரது கருத்தை யாழ் மாவட்ட செயலகமும் புனர்வாழ்வு மீள்குடியேற்ற அமைச்சும் மறுத்துள்ளன. சரவணபவன் எம்பியின் முயற்சியாலேயே குறித்த நிதியொதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டமைக்கான எடுத்து மூல ஆதாரங்களை வெளியிட்டு விஜயகலாவின் சிண்டுபடியும் காரியம் அம்பலமாகியுள்ளது.